بسم الله الرحمن الرحيم. بسم الله، الحمد لله. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய நாள் சுபுகு தொழுகையினே ஒஹாலல்லதீன என்று சொல்லப்படுகின்ற குர்ஆனுடைய 19வது ஜுஸ்வு நிறைவு பெற்றிருக்கிறது. நாம் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து சுபுகு தொழுகையினே குர்ஆன் ஓத தொடங்கி இன்றைக்கு 19வது ஜுஸ்வை நாம் முடித்திருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா இதுபோன்று குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதக்கூடிய தௌஃபீகத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக. அதுபோல இன்றைய சுபுஹ் தொழுகைக்கு பிறகு நாம் ஒரு நல்ல ஒரு அமலில் அல்லாஹ்விடத்தில் அதை முன்வைத்து ஒரு துஆ ஒன்றை கேட்கப் போகிறோம். என்ன ஒரு நல்ல அமல்? 200 குர்ஆன் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. 200 குர்ஆனை ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஷிஃபுவோடு மனநமாக குர்ஆனை மனநமாக 200 குர்ஆன் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடத்தினுடைய ரமலான் மாதம் மூலம் மட்டுமே ஒரு மாதம் 30 நாட்கள். அந்த 30 நாட்களில் நம்ம ஒவ்வொரு வருடமும் வந்து 10 குர்ஆன் ஓதி முடிப்போம். அதில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 15 குர்ஆன் ஓதி முடித்து தராவீஹ் தொழுகையில் வந்து நிற்கும் போது 16வது குர்ஆனாக இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் காலங்கள் கடந்து அதுக்கப்புறம் அந்த 10 குர்ஆனாக மாற்றி தராவீஹ் தொழுகையில் வந்து நிற்கும் போது அந்த 11வது குர்ஆனாக நம்ம ஓதி முடிக்கிற மாதிரி நம்ம அப்படி பழக்கப்படுத்தி கொண்டோம். அப்படி 200 குர்ஆன் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் முடித்திருக்கிறோம். அது முடித்ததினுடைய ஈசா சவாபையும் இப்போது நாம் செய்ய போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த 19வது ஜுஸ்வில அல்லாஹு தஆலா நமக்கு அதிகமான அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைகளை பற்றி அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் சொல்லி காட்டுகிறார். மனித இனத்திற்கு நாம் அவனுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி தண்ணீரை கொடுத்தோம். அந்த தண்ணீரின் மூலமாக பல தாவரங்களை, பல தானியங்களை, பல விளைச்சல்களை அவனுக்கு உருவாக்கி தந்தோம். பல பழங்களை அவன் ரசித்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு அவனுக்கு நாம் தந்தோம். இந்த அல்லாஹுக்கான நியமத்துகளை எல்லாம், அல்லாஹ் செய்த நியமத்துகளை எல்லாம் சொல்லிட்டு இந்த நியமத்துகளை எல்லாம் ஏற்றுக்கொண்ட ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹுக்கான 18 தன்மைகளை அல்லாஹுக்கான சொல்லி காட்டுகிறார். பலவர்களும் என்று அதிகமாக பேச மாட்டார்கள். யாராவது சண்டை போடணும்னு வந்தாங்கன்னா அஸ்ஸலாம் அலைக்கும்பா அப்படின்னு சொல்லி சலாம் சொல்லிவிட்டு அந்த சண்டையை நடக்க விடாமல் ஆக்கி விடுவார்கள். இரவு நேரத்தில் தகஞ்சுக்கு தொழுகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி அவர்கள் செலவு செய்தால் ஆடம்பரமாக செலவு செய்ய மாட்டார்கள். எதை செய்ய வேண்டுமோ அதை நடுநிலையாக அவர்கள் செய்துவிட்டு சென்று விடுவார்கள். அநியாயமாக யாரினுடைய பொருளையும் அபகரிக்க மாட்டார்கள். அதே போல ஏதாவது ஒரு தவறு அவர்களை அறியாமலோ அல்லது அவர்களை அறிந்தோ செய்துவிட்டால் உடனே அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டு விடுவார்கள். தவறு செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்ல, தவறு செய்வாங்களா? தவறு செய்யாதவங்க யாருமே கிடையாது. ஆனா தவறு செஞ்சாலும் அந்த நல்லடியார்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த தவறு செய்ததுக்கு பிறகு நம்ம இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு நினைச்சு வருந்தி இனிமே அந்த தவறின் பக்கம் போகாம அந்த செய்த தவறுக்கு உண்டான பாவமன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். இது நல்ல அடியார்களுக்குரிய தன்மை என்று அல்லாஹ்வுக்காக சொல்லி காட்டுகிறேன். அதுபோல ஆயத்து ஹதீஸ் இது மாதிரி அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் உடனே அதன் பக்கம் செமிக்காய்த்து விட மாட்டார்கள். அது எதற்காக அப்படி கூறப்பட்டது, எந்த அடிப்படையில் கூறப்பட்டது என்று அவர்கள்
நன்றாக யோசித்து பார்ப்பார்கள், நல்லது என்பதை பிரித்தறிவார்கள். இப்படி எல்லாம் அல்லாஹ்வுக்காக சொல்லிக்கிட்டே வந்து தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய சாலையான மனைவியோடு சாலையான குழந்தை செல்வங்களோடு நல்ல முறையில் வாழ்வதற்காக என்றைக்குமே அவர்கள் இப்படி ஒரு துவாவை செய்வார்கள் என்று சொல்லி அந்த துவாவோடு அல்லாஹ்வுக்காக முடிக்கின்றனர். ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما ابدا الدعوه செய்வாங்க. குர்ஆனுடைய விதிமுறையானது சொல்லித் தருகிறார்கள், யார் இந்த ஒரு துஆவை அவர்களுடைய வாழ்க்கையிலே அதிகம் அதிகம் ஓதுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அவருடைய மனைவி அவருடைய குழந்தை செல்வங்களோடு சேர்ந்த அந்த ஒரு வாழ்க்கை செழிப்பானதாக இருக்கும். ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு துன்பம் வந்தாலும் கூட அந்த துன்பத்தை அல்லாஹ்வுக்காக துன்பம் என்று தெரியாத அளவிற்கு லேசான முறையில் அல்லாஹ்வுக்காக ஆக்கி அவனுக்கு சந்தோஷத்தை தந்து விடுவான் இந்த துவாவுடைய வர்க்கத்தின் மூலமாக. அதனால அந்த துவாவை நீங்க செய்யுங்க அப்படின்னு குர்ஆனுடைய விதிமுறையாளர்கள் நமக்கு சொல்லி தருகிறேன். சொல்ல செய்யலாமா? அதோடு அல்லாஹ் இந்த குர்ஆன்ல நிறைய உயிரினங்களை அல்லாஹ்வுக்காக உதாரணமாக காட்டி அதன் மூலம் படிப்பினை பெறுவதற்காகவே அல்லாஹ்வுக்காக சொல்லி காட்டுகிறேன். அதுதான் வந்து முதல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய உயிரினம் என்னன்னா எறும்பு. அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்துல எறும்பு பேசிய அந்த விஷயத்தை அல்லாஹ்வுக்காக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அவங்களை அறியாமலேயே நம்மளை மிதித்து விடுவார்கள். அதனால் நீ ஓரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த எறும்பினுடைய கூட்டத்தினுடைய தலைவி வந்து சொல்லிட்டான். அது அல்லாஹ்வுக்காக சொல்றான், காலத்து நம்பதும் யா யுவன் நம்புது குழு மசாக்கினக்கும் லா இஸ்லிமன்னக்கும் சுலைமான் ஒரு நூறு ஒவ்வொரு லா ஈஸ்வரன் என்று அல்லாஹ்வுக்காக சொல்லி காட்டுகிறான். சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த எறும்பினுடைய அந்த பேச்சை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காது கொடுத்து கேட்டதும் அந்த எறும்பு பேசியதை அந்த பேச்சை வச்சு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரித்து விட்டார்கள், புன்முறுவல் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ்வுக்காக சொல்லி காட்டுகிறான். இந்த விஷயத்தை ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல எறும்பு பேசி அந்த விஷயத்தை சொல்லி காட்ட வேண்டும் என்று பார்த்தால் குர்ஆனுடைய விதிமுறையாளர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள், எறும்பிற்குள் இருக்கக்கூடிய அந்த சுறுசுறுப்பு மனிதனிடத்தில் கிடையாது. எறும்பு இடத்தில் இருக்கக்கூடிய அந்த முயற்சி விடாமுயற்சி மனிதனிடத்தில் கிடையாது. எறும்பு இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்படக்கூடிய திறன் என்பது மனிதனிடத்தில் கிடையாது. இந்த மூன்றுமே மனிதனுக்கு வந்துவிட்டால் அந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையினை எல்லா நேரங்களையும் அவன் பயன்படுத்தக்கூடிய நல்ல மனிதனாக அவன் ஆகிவிடுவான் என்பதைத்தான் அல்லாஹ்வுக்காக இந்த விஷயத்தை சொல்லி நமக்கு சுட்டி காட்டுகிறான். எறும்பிடத்தில் அப்படிப்பட்ட திட்டமிடக்கூடிய ஒரு தன்மை திறன் எறும்பிடத்தில் இருக்கிறது. அதே மாதிரி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய தன்மை எறும்பிடத்தில் இருக்கிறது. அதேபோல எறும்பிடத்தில் வந்து விடாமுயற்சி இருக்கிறது. இதுதான் நமக்கு இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பு. இன்னைக்கு நம்ம மற்றதுதான் செஞ்சிருவோம், நேரம் போகிறது தெரியாம போன்ற பேசிக்கிட்டே இருப்போம், நேரம் போகிறது தெரியாம செல்போனை பார்த்துக்கிட்டே இருப்போம், இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். ஆனா நான்கிறக்கா இது பள்ளிவாசல வந்து சொல்லுவீங்க அப்படின்னு நீங்க கூப்பிடுங்களே, நான்கிறக்கா இது நாங்க வந்து சொல்லுறோம், எட்டு நிமிஷத்துல முடியும் அப்படின்றது முடியுமா? அவர் பாட்டுக்கு ஓது தெரியும் ஓடிக்கிட்டே இருக்கிறாரியா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடும், அந்த நல்ல அமலுக்கு ஒரு நேரத்தை குறிப்பிட்டு நம்ம சொல்லிக்கணும். ஆனா மணிக்கணக்கில் நம்ம வந்து போனை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம், மணிக்கணக்கில் போனை பார்த்துக்கிட்டே இருக்கோம், நேரம் போய்கொண்டே இருக்கிறது, வீட்டில் டிவியில் சீரியல் நாடகங்கள் பார்த்துக்கொண்டே இருக்கோம், நாள் முழுக்க போகுது, எல்லாம் நம்ம செய்யறோம். ஆனா நல்ல விஷயங்கள் செய்வதற்கு நம்ம வந்து
நல்ல விஷயங்களை கேட்பதற்கு நம்ம வந்து நேரம் கொடுக்கிறோமா, அதை செய்வதற்கு நேரம் கொடுக்கிறோமா என்று பார்த்தால் கண்டிப்பாக கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் சொன்னா எறும்பை உதாரணமாக காட்டி இந்த எறும்பின் மூலமாக நீ பயன்பாடு பெறு. எப்படி நபி சுலைமான் அழைக்கிறதாக உடைய காலகட்டத்தில் எறும்பினுடைய கூட்டத்தினுடைய இந்த தலைவி ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அழகான முறையில் காட்டியதை பார்த்து நபி சுலைமான் அழைக்கிறதாக அவர்கள் சிரித்தார்களோ புன்முறுவல் பூத்தார்களோ, அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செயல்படுகிற போது அல்லாஹ் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறான், அல்லாஹ் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறான். அந்த வகையில தான் நமக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இரவு நாம் தெளிவாக போகிறோம். பெருகி தெரிஞ்சு விட்டால் ரமதானுடைய முதல் பெரு இன்றைக்கு, பெருகி தெரிய விட்டால் நாளையும். எப்படியோ ரமதானுடைய மாதம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பெரும்பாக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த மாதத்தை நாம் அடைந்து அதிலே நாம் பொருளான தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் அதாவான நேரத்திலேயே நிறைவேற்ற வேண்டும். அதுபோல நாம் அதிகம் அதிகம் குர்ஆன் ஓத வேண்டும். அதிகம் அதிகம் என்ன செய்யணுங்க, குர்ஆன் ஓதணும். இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய அந்த வசனங்கள் அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுகிறான், வைதா பரதல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல்லதீன அப்படிங்கிற அந்த வசனத்துல ஹிஜாபும் மத்தூரா என்று அல்லாஹ்வுக்காக சொல்லி காட்டீங்க. என்ன தெரியுமா, குர்ஆனை நீங்க ஓதுனீங்கன்னா எதிரிகள் விரோதிகள் தாக்கப்படுவதை விட்டும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். எதிரிகள் விரோதிகள் தாக்கப்படுவதை விட்டும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களை யாராவது அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களுடைய முன்னேற்றத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காம பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த விஷயத்தை விட்டு பாதுகாப்பு பண்ணணும்னா குர்ஆன நீங்க ஓதணும், குர்ஆன நீங்க ஓதணும். அதனாலதான் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து பாதாளங்கள்ல அவங்களுடைய தலையில போட்டு அவங்கள தொலை செய்வதற்காக வேண்டி ஜிந்தா என்ற பெண்மணி வந்தார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதாவது அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்துல தான் நிக்கிறாங்க. ஆனா ஹிந்தா என்ற பெண்மணி அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவருடைய கண்ணால பார்க்க முடியுது, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்ணால பார்க்க முடியல. அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட வந்து ஹிந்தா என்ற பெண்மணி கேட்கிறான், நீ துன்பத்திலேய இறைக்குவதற்கு சொல்லி அந்த முகமது எங்க இருக்கிறார், அவர் நான் இப்ப பார்க்கணும். ஆனா அவங்களுக்கு சித்திக்கிறது எல்லாவற்றையும் அவங்களுடைய பக்கத்துல தான் நடிக்கல நாயக்கன் நிக்கிறாங்க. ஆனா அவருடைய கண்ணுக்கு தெரியல, குர்ஆனை விரிவுரையாளர்கள் சொல்லி தெரிகிறார்கள், அல்லாஹ் சொன்ன குர்ஆனை ஓதிய நபருக்கு நாம் பாதுகாப்பு கொடுப்போம், ஹிஜாபும் மத்தூரா என்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் கண்கூடாக அவ்வளவு சித்திக்கிறது அல்லாஹ் தாயலான அவர்களுக்கு அன்றைக்கு காட்டி தந்தான். இதுதான் பாதுகாப்பு. அப்ப நம்ம இன்னைக்கு பொறாமைக்காரர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் விரோதிகள் இவங்கெல்லாம் யாரும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில முன்னேற விடாம ஆக்குறாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை பார்த்து பொறாமப்பட்டு என்னை முன்னேற விடாம வளர்ச்சி அடைய விடாம என்னை ஆக்கிடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதுக்கு நீங்க முதல்ல குர்ஆன் ஓதும், நீங்க குர்ஆன் ஓதும், மற்றவங்களை வச்சு குர்ஆன் ஓதுறது இல்ல, நீங்க முதல்ல குர்ஆன் ஓதும். அதைத்தான் நல்லா காரணம் சுட்டி காட்டுகிறான். எனவே வாழ்நாள் முழுவதிலும் குர்ஆனை பேருதலா போவதை அதன்படி வாழ்க்கை முழுவதும் அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அதிகம் அதிகம் குர்ஆன் ஓதக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுக்கான ஈடுலக நல்வாக்கியங்களை நமக்கு நிறைவாக முழுமையாக பரிபூர்ணமாக நமக்கு அமைத்து தந்தல் புரிவானாக.